உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வழிபாட்டு முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஎன்ஏ ஜோதிடம் எப்படி சார் பார்க்குறீங்க? தனக்கு விருப்பப்பட்ட கடவுளுடைய ஃபோட்டோவை யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம், அதுக்கு மதம் ஒரு தடை அல்ல. வெளிநாட்டில் யாரும் குலதெய்வத்தை வழிபடுறது கிடையாது. அப்போ அவங்களில் பல கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வைப்பாங்க. அது எப்படின்னா, குலதெய்வத்துக்கும் மத அடையாளத்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. ஒரு நாடு பின்தங்கி இருக்கிறதுக்கும் தனிநபர் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு சமூகத்தினுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. மூதாதையர் வழிபாடுன்றது எல்லா மதத்திலையும் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு சமூகமும் மூதாதையரை வழிபடுறது வித்தியாச வித்தியாசமாக அவங்கவுங்களோட சடங்குக்கு தகுந்த மாதிரி வழிபடுவாங்க. மத அடையாளத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் இந்த மதத்தை சேர்ந்தவனு கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் இந்த சமூகத்தை சேர்ந்தவனு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதே குலதெய்வத்தை வச்சு ஒரு சமூகத்துடைய பெயர் சொல்கிறவங்களும் இந்த இடத்துல ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல சார்? இன்றைக்கி எல்லாரும் மருத்துவம் படிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மருத்துவம் படிக்கணும்னு அவசியமும் கிடையாது. அப்போது குலத்தொழில்ன்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி இல்லை. அப்போ இன்றைக்கி இல்லாதப்போ அந்த குல அடையாளத்துக்குள்ளே நீங்கள் வந்து குலதெய்வத்தை வச்சு அடைக்க முடியாது. முனீஸ்வரர் ஆகட்டும், அல்லது முனி, வெறும் முனின்னே பேர் வச்ச குலதெய்வம் இருக்குது. அங்கெல்லாம் வழிபாடுகள் நடக்குதா? அங்கே யாருமே பிராமின்ஸ் யாரும் இல்லையே. அங்கெல்லாம் பூசாரிகளா? அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானே இருக்காங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரேசிசம் இல்லையே. மதம்ன்ற கான்செப்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கான வரலாறு நமக்கு தெரியாமல் போயிடும், சமூக வரலாறு என்னன்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிட்டுருக்காரு. டிஎன்ஏ ஜோதிடத்தின் ஃபவுண்டர் விஷால் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வழிபாட்டு முறைகள்னு இருக்குல்ல சார், இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. இப்போ புதுசு புதுசாக நிறைய இன்க்ளூடும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழிபாட்டு முறை அப்படின்ற ஒரு விஷயத்த டிஎன்ஏ ஜோதிடம் எப்படி சார் பார்க்குறீங்க? வழிபாட்டு முறைகளில் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னா, நம்ம வந்து அதை ஒரு மதத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்கல. வழிபாட்டு முறை அப்படின்றது அவரவருடைய தனிப்பட்ட ஆன்மீக சுதந்திரம், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலையும் புத்தனுடைய ஃபோட்டோவும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி புத்தர் சிலையும் புத்தனுடைய ஃபோட்டோ வச்சுருக்கவங்கலாம் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவங்களெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? நம்மளுடைய இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு வந்து எப்படின்னா புத்தர் பிடிச்சிருக்கு. அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவருடைய கொள்கைகளோ அவருடைய உருவமோ அவருடைய தவ பலமோ அவருடைய ஏதோ ஒரு ஆற்றல், அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் குவாலிட்டியோ ஆற்றலோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? பிடிச்சி அவர் ஆத்மார்த்தமாக கொண்டாடுறாங்க. ஒரு ரசிகன் எப்படி ஒருத்தரோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி கடவுளோட ஃபோட்டோவை அவங்க வைக்கிறாங்க. தனக்கு விருப்பப்பட்ட கடவுளுடைய ஃபோட்டோவை யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம், அதுக்கு மதம் ஒரு தடை அல்ல. ஆனால் நம்ம இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் ஒரு மத அடையாளத்துக்குள்ளே கொண்டு போய் நம்ம வந்து திணிச்சிடுறோம். அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளமே. ரெண்டாவது, நம்ம வந்து அடிக்கடி வலியுறுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து பல ப்ரோக்ராமில் நம்ம வந்து பேசியிருக்கோம், ஓகேங்களா? மூதாதையர் வழிபாடை பற்றி நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம், குலதெய்வ வழிபாட்டுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. இப்போ இதை சொல்லும் பொழுதே பல பேர் நமக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி எங்கிட்டையும் சரி வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இதெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது, வெளிநாட்டில் யாரும் குலதெய்வத்தை வழிபடுறது கிடையாது. அப்போ அவங்களில் பல கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, நம்ம வந்து பல விஷயங்களில் பின்தங்கி இருக்கிறோமே, அப்போ நம்மலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு இந்நேரத்துக்கு நம்மளாம் இங்கேயோ இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வைப்பாங்க. அது எப்படின்னா, அது ஒரு முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் கூட புரியாத வந்து ஒரு 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 மெச்சூரிட்டி லெவல் தான் அது. அவங்க சொல்கிற அந்த பார்வை, நான் என்ன சொல்கிறேன், குலதெய்வத்துக்கும் முதல்ல மதத்துக்கும் என்ன சம்மந்தம், குலதெய்வத்துக்கும் மத அடையாளத்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாடு முன்னேறி இருக்கிறதுக்கும் ஒரு நாடு பின்தங்கி இருக்கிறதுக்கும் தனிநபர் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு சமூகத்தினுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேங்களா? நிர்வாகம் காரணம், கரெக்டு தானே? அரசாட்சி நிர்வாகம். அப்போது அவங்க வந்து கம்பேரிட்டிவாக அவங்க நல்ல திட்டங்களை அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க, அதனுடைய கட்டமைப்பை நல்லா வச்சுருந்துருக்காங்க, நிர்வாகத்தையும் ஆட்சியும் நல்லா நடத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்குது, ஓகே. ஆனால் தனிநபர் அல்லது ஒரு குடும்பம், ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய குலதெய்வ வழிபாடு, அதை பேஸ் பண்ணி இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா அந்த குடும்பத்தை ஃபாலோ பண்ணால் தான் தெரியும், அந்த குடும்பத்தோட வம்சாவளியை ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். ஸோ ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு போய் நீங்கள் குலதெய்வத்தோடு சம்மந்தப்படுத்த முடியாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த குலதெய்வ வழிபாடு மூதாதையர் வழிபாடு இதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேங்களா?
எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மூதாதையருக்கு திதி கொடுக்கறதுக்கு இல்லையா, அதை வந்து பிராமணர்களோட சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. ஓகேங்களா, ஐயர் வச்சு திதி கொடுக்குற பழக்கம் அல்லது ஐயர் வச்சு சடங்கு செய்கிற பழக்கம் ஒரு எத்தனை டிகேடாக நம்மக்கிட்ட இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50-60 வருஷம், ஓகே, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில், ரொம்ப இன்டீரியர் கிராமங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஐயர்னா யாருனே தெரியாது, பிராமின்ஸ்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க உள்ளோடைய சிவிலைசேஷனில், அவங்களுடைய சமூகத்துலேயும் பார்த்திங்கன்னா மூதாதையரை வழிபடுற பழக்கம் இருக்குது. ஆத்தங்கரைக்கு போவாங்க, ஏதோ அவங்களுக்கு அவங்க மூதாதையருடைய நினைவாக பூவு பிரசாதம் அப்புறம் அந்த கோடி துணியெல்லாம் வச்சு அவங்க வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கல் மாதிரி வச்சு அதுக்கு கீழே விளக்கேற்றி கும்பிட்டு இருந்திருக்காங்க, சமாதியிலேயே போய் கும்பிடுவாங்க. ஸோ மூதாதையரை வழிபடுற பழக்கம், அவங்களுக்கு வருஷம் வருஷம் தேவசம் கொடுக்குற பழக்கம்ன்றது ஆரியத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்தியல் கிடையாது, பிராமணியத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்தியல் கிடையாது. அதுக்கு முன்னாடிலேருந்தே அது இருக்குது. ஓகேங்களா, அதை ஆரியம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஆனால் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளம், ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மூதாதையர் வழிபாடுன்றது எல்லா மதத்திலையும் இருக்குது, எல்லா இனத்திலையும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சமூகமும் மூதாதையரை வழிபடுறது வித்தியாச வித்தியாசமாக, அவங்கவுங்களோட சடங்குக்கு தகுந்த மாதிரி வழிபடுவாங்க, இது ஒன்று. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்குது. ஓகேங்களா, முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கும் பூர்வீக தர்கான்னு இருக்கும், பூர்வீக மசூதின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, கிறிஸ்தவராக பிறந்தவங்களுக்கும் அவங்க தொடர்ந்து வழிபடக்கூடிய பூர்வீக, அதாவது ஊழியம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊழியம் செய்கிற பூர்வீக சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும், ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், பூர்வீக கோவில்னு இருக்கும், குலதெய்வ கோவில் இருக்கும், அது இந்து மதத்தில் நிறையவே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ இதற்கும் மத அடையாளத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இதற்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து அமானுஷ்யத்தோடு போட்டு சம்மந்தப்படுத்தி ரொம்ப குழப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள இப்போ சமீப காலமாக வந்து ஒரு இரண்டு விதமான கருத்தியலை கொண்ட நபர்கள் வந்து ஒரு குரூப் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஜோதிடத்தினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது, வழிபாட்டினுடைய நிலை இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் கயிறு கட்டிட்டு ஒரு பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் இழுப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இழுப்பாங்க. அப்போ வலிக்கிறது யார், இந்த கயிறு கட்டப்பட்ட அந்த ஒரு உயிரினத்துக்கு தானே ரொம்ப வலிக்கும். இப்போ இன்னைக்கு ஜோதிடம் அந்த மாதிரி தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சயின்ஸ் பேசக்கூடிய நபர்கள், அறிவியல் தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள், அவங்க வந்து அஸ்ட்ராலஜியை சயின்ஸ்ன்னு கிளைம் பண்ணுவாங்க, அதில் ஒரு குரூப் அஸ்ட்ராலஜி சயின்ஸ்ன்னு கிளைம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஆன்மீகம் பேசக்கூடிய நபர்கள், அஸ்ட்ராலஜி வந்து மத அடையாளம், அஸ்ட்ராலஜி வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க கயிறு கட்டி இழுத்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு இழுத்துட்டு இருப்பாங்க. இதில் ரொம்ப நான் ஷாக்கான விஷயம் என்னென்னா, இதற்குள்ள ஆரிய திராவிட கருத்தியில் கொண்டு வராங்க. இந்த திராவிடம் கருத்தியில் பேசக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, சயின்ஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆரிய கருத்தியல் பேசக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. போய் ஒளிஞ்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க. சரி, அதனால் பாதிக்கப்படுறது யார், அந்த துறை பாதிக்கப்படும், அந்த துறையினுடைய இயல்பு பாதிக்கப்படும், இயல்பே மடை மாற்றி திசை மாற்றி ஏதோ ஒரு பக்கம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா, பிரச்சாரம் நடக்குது. என்ன பிரச்சாரம் நடக்குது, ஜோதிடத்தில் இதெல்லாம் போய் இதெல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க ஆரியத்தை எதிர்த்து திராவிட பிரச்சாரம் நடந்துட்டுருக்குது, திராவிடத்தை எதிர்த்து இந்த இன்னொரு பக்கம் ஆரிய பிரச்சாரம் நடந்துட்டுருக்கும், ஒன்று. இது ரெண்டுமே வந்து ரெண்டு சைடு நடந்துட்டுருக்குங்களா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜோதிடம் வந்து அடி வாங்கிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இது ரெண்டுத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா, அதோட ரொம்ப முக்கியம், வழிபாட்டு முறைக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வழிபாட்டு முறை அப்படின்றது அவங்கவுங்க வழி வழியாக அவங்கவுங்களுடைய சமூகத்தில் ஒரு யாராச்சும் ஒரு குலதெய்வம் இருந்திருப்பாங்க, தொடர்ந்து அந்த கும்பிட்டு வந்துட்டே இருந்திருப்பாங்க, மூதாதையர் இருந்திருப்பாங்க, தொடர்ந்து அந்த கும்பிட்டு வந்துட்டே இருந்திருப்பாங்க, அந்த சடங்கை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணல, அது மட்டும்தான் ஜாதகத்தில் சுட்டி காட்டப்படும். மற்றபடி மத அடையாளத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் இந்த மதத்தை சேர்ந்தவனு கண்டுபிடிக்க முடியாது, ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் இந்த சமூகத்தை சேர்ந்தவனு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 9 கிரக காரகத்துன்றது அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியது. ஓகேங்களா, ஆனால் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரிய திராவிட சண்டையும் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியும் ஜோதிட தொழிற்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு கேலி பொருளாக சித்தரிக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், ஆனால் இதே குலதெய்வத்தை வச்சு ஒரு சமூகத்துடைய பெயர் சொல்றவங்களும் இந்த இடத்துல ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல சார், இப்போ அதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, குலதெய்வத்தை வந்து சமூகத்தினுடைய அடையாளமாக பாக்குறாங்க, அதுல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து சமூகத்துக்கான குலத்தொழில வந்து செய்யறவங்க யாரு, எத்தனை பேர் அன்னைக்கு வந்து சவரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மருத்துவம் பார்த்தாங்க, அவங்கதான் மருத்துவர்கள். ஓகேங்களா, மருத்துவமும் சவரமும் ரெண்டும் ஒரே ஆள் பார்த்துட்டு இருந்தாங்க, அதாவது பிசிக்கல் கேர். இப்போ உடம்பை பராமரிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, உடம்பை பராமரிக்கிறவங்க, தோலை பராமரிக்கிறவங்க, சவரத்தை முடிய பராமரிக்கிறவங்க, அவங்க தான் மருந்தே கொடுப்பாங்க.
ஒன்று. ரெண்டாவது, மருந்து உற்பத்தியும் அவங்க தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து மருத்துவம் எப்படி இருந்துச்சு, ஒரு மருத்துவர் தான் மருந்து தயாரிப்பார். இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டே வேற ஆயிடுச்சே, மருத்துவருக்கும் இன்னைக்கு மருந்து தயாரிக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா. மருந்து வந்து ஃபார்மா கம்பெனியில தயாரிச்சுக்கிட்டு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாரும் மருத்துவம் படிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மருத்துவம் படிக்கணும்னு அவசியமும் கிடையாது. அப்போது குலத்தொழில்ன்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு இல்லாதப்போ அந்த குல அடையாளத்துக்குள்ளே நீங்கள் வந்து குலதெய்வத்தை வச்சு அடைக்க முடியாது. ஓகே, ஓகேங்களா. உங்களுக்கு வம்சாவளியாக ஒரு குலதெய்வம் இருக்கா, அந்த குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களா, நீங்கள் தாராளமாக கும்பிடுங்க. ஆனால் அதை வந்து ஒரு வன்மம், ஒரு வெறியா மாத்தி அதை ஒரு ரேசிசம்ன்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்து நீங்க வந்து அதுக்குள்ள அழியறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் சண்டையை மூட்டி விடுறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா. இன்னைக்கு யூடியூப்லயும் பாருங்க, நிறைய கடவுள் வந்து கடவுளுக்குள்ள கடவுள் வந்து சண்டை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வரலாறுலாம் இன்னைக்கு யூடியூப்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இந்த இந்த கடவுள் அவரை வந்து பெரம்பால் அடிச்சிட்டாரு, இந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கும் ஆகாது, அப்படி நிறைய கதைகள் நீங்க யூடியூப்ல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய சமூக வன்மத்தை இன்னொரு சமூகத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிற வன்மத்தை ஏன் கதைக்குள்ளே நீங்கள் அந்த க்ரியேட்டிவிட்டியை ஏன் கொண்டு வரீங்க? அந்த கதைக்குன்னு ஒரு அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அது இயல்பாகவே தான் இருக்குது, அது இயல்பாகவே இருந்துட்டு போட்டுமே. ஓகேங்களா. அந்த இயல்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம், அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆமாம். இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய சமூக வன்மத்தையும் சமூக வெறியையும் அந்த ரேசிசமையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார். சார், குலதெய்வம் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே வரும்பொழுது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா வழி வழியாக கும்பிட்டுட்டு வர தெய்வம், அந்த மாதிரி பல லட்ச குடும்பங்கள் இருக்கு. ஆனா பேர் சொல்லக்கூடிய குலதெய்வம்னு பார்த்தா ஒரு 15 குலதெய்வங்கள் தான் இருக்காங்க. எப்படி சார் இவ்வளவு லட்ச குடும்பங்களும் வந்து ஒரு 15 குலதெய்வத்தை தான் வழி வழியா கும்பிட்டு வந்திருப்பாங்களா? இல்லம்மா, 15 குலதெய்வம் கிடையாதுமா, நிறைய குலதெய்வம் இருக்குமா. அப்படி ஒரு குலதெய்வம் இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்கம்மா. இதுல என்ன சிக்கல் பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு குலதெய்வம் பேர் சொல்றேன், அந்த பேரை வந்து பல பேத்துக்கு தெரியாது. தீப்பாஞ்ச அம்மன் பேரு. ஓகேங்களா. தீப்பாஞ்ச அம்மன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து வாழ்ந்து இறந்தவங்க. எப்படி இறந்தாங்கன்னா வந்து ஆஹா, இந்த சூசைட் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படின்னா சாதாரண சூசைட் ஸ்குவாடு கிடையாது, இன்னைக்கு பாம் வச்சு அவங்களையே தகர்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வெள்ளக்காரங்க யாரோ ஒருத்தவங்க படையோட வராங்க, ஏதோ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்தை தெரிவிக்கணும். ஓகேங்களா. பெண்களை காப்பாற்றணும், காப்பாற்றுறதுக்காக எல்லா பெண்களையும் ஒரு ஒரு திசை நோக்கி அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் தானே விழுந்து இறந்துடுறாங்க. ஓகேங்களா. ஒரு சகோதரிகள் இறந்துடுறாங்க, இது நான் கேள்விப்பட்ட வரலாறு. அவங்கள வந்து தீப்பாஞ்ச அம்மன் சொல்லிட்டு நம்ம கும்பிட்டு இருக்கோம். ஓகேங்களா. மாசானின்னு இன்னைக்கு ஒரு தெய்வத்தை கும்பிட்றோம். ஓகேங்களா. அவங்களுக்கு அந்த தூய மாசானம் சொல்கிறோம், அதுக்கான தூய தமிழ் வார்த்தை என்னன்னா மயானி. மயானம் தான் மசானம். ஓகேங்களா. அதுதான் மாசானுன்ற மாதிரி ஆயிடுச்சு, மருவி ஆச்சு. ஓகேங்களா. அவங்க அவங்கள வந்து கருவறுத்து கொலை செய்யப்பட்டவங்க, கன்சீவ்டாக இருக்கும் பொழுது வந்து கல்வர்களால் கருவறுத்து கொலை. அவங்களோட வரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மதுரை வீரன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா. இன்றைக்கும் வந்து விழா கொண்டாடுறாங்க, வருஷா வருஷம் அந்த மதுரை வீரனுடைய அந்த விழா. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கி இருக்கும், ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த திருச்செந்தூருக்கு எப்படி அந்த சூரசம்ஹாரத்துக்கு எவ்வளோ கூட்டம் வருது, அந்த மாதிரி இன்றைக்கி அந்த மதுரை வீரனுடைய அந்த திருவிழாவுக்கு வந்து வரும். மாறுகால் மாறுகை வாங்கி கொல்லப்பட்டவர் அவர். ஓகேங்களா. அந்த மாதிரி போரில் செத்து போனவங்க, காவல் காக்கும் போது இறந்து போனவங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் அதுக்குள்ளே உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. மாடன்னு ஒரு குலதெய்வத்தோட பேர் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடசாமி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அதில் நான் வந்து ஒரு குலதெய்வத்தோட பேர் கேள்விப்பட்டேன், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வண்ணார மாடன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, வண்ணார மாடன், அவர் பேரே வண்ணார மாடன். என்ன என்ன சார் வித்தியாசமாக இருக்குது, மாடசாமியில் பல வெரைட்டிங் இருக்குது, இது என்ன வண்ணார மாடன் என்ன? இல்லை சார், வண்ணார வண்ணான் இருப்பாங்க இல்லையா, துணி துவைக்கக்கூடிய மக்கள், அவங்க வந்து ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்காங்க. அதாவது அவங்க அவங்க அப்பா புள்ள இப்படி பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து சலவை செய்யக்கூடிய, துணி துவைக்கக்கூடிய, துணியை வந்து பராமரிக்கக்கூடிய மக்கள். அந்த இனத்தை சேர்ந்தவங்க ஒரு ஒரு தெய்வத்தை வழிபட்டு இருந்திருக்காங்க, அதனால வண்ணார மாடன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் உண்டு. ஓகேங்களா. லாட சன்னாசின்னு ஒருத்தர் இருக்காங்க, மாசி பெரியண்ண சாமின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன்னா பேர் சொன்னேன்னா லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வைராகி அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. வைராகி அப்படின்னு ஒரு ஒரு பேர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரி வந்து அங்கே வராங்க, ஒருத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக மலை மேலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தவங்க.
ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. அந்த மாதிரி குல தெய்வத்துக்குன்னு நடுகள் தெய்வம் மாதிரி குல தெய்வத்துக்கு காவல் தெய்வத்துக்கு பல காவல் தெய்வங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் வரலாறு ஜாஸ்தி. நமக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு 15 கிடையாது, நிறைய போகுது. ஆனா வெளியே தெரியக்கூடிய கடவுள்னு பார்த்தா அந்த 15-20 பேர் தான். ஏன்னா அவங்கவுங்க சமூகத்துக்குள்ள அவங்கவுங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மத அடையாளமா பல குலதெய்வங்கள் மாற்றப்படலை, அதை நான் சேஃப்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து சிவனை வந்து நம்ம குலதெய்வம்னு சொல்ல மாட்டோம், விஷ்ணுவை குலதெய்வம்னு சொல்ல மாட்டோம், முருகனை குலதெய்வம்னு சொல்ல மாட்டோம். ஆனா முருகன் குலதெய்வமா பல பேருக்கு இருக்கிறாரு. ஓகேங்களா, பல லட்சம் குடும்பத்துக்கு முருகன் குலதெய்வமா இருக்கிறாரு. சிவனையே சொல்ல கூட சில பல ஆயிரம் குடும்பங்கள் குலதெய்வமா ஏற்றுட்டு வழிபட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏன் இப்ப விநாயகரையோ விஷ்ணுவையோ பிரம்மாவையோ சிவனையோ நம்ம குலதெய்வம் சொல்றது இல்ல? ஏன்னா இன்னைக்கு அவங்க கமர்ஷியல் கடவுளா மாறி அவங்க பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க காவல் தெய்வங்க, அவங்கலாம் அந்த கமர்ஷியல் கடவுள் அப்படின்ற அந்த ஃபேக்டருக்குள்ள அவங்க வரல. கமர்ஷியல்னா நான் என்ன சென்ஸ்ல சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதாவது அந்த கமர்ஷியல் வட்டத்துக்குள்ள அவங்க வரல. வராததுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க பொல்யூட் ஆகாம, அவங்களோட பேர் பொல்யூட் ஆகாம, அவங்கள வச்சு நிறைய பேர் கலெக்ஷன் பார்க்காம, அவங்கள வச்சு பல பேர் வந்து ஆரியம் திராவிடம்னு அடிச்சுக்காம அவங்களோட வழிபாட்டு முறை தானே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கருப்பசாமி ஆகட்டும், முனீஸ்வரர் ஆகட்டும், அல்லது முனி வெறும் முனின்னே பேர் வச்ச குலதெய்வம் இருக்குது, அங்கெல்லாம் வழிபாடுகள் நடக்குதா? கெடா விட்டு விருந்தெல்லாம் நடக்குது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தீமிதி திருவிழாலாம் இன்னமும் நடந்துட்டு இருக்குது. அங்க யாருமே பிராமின்ஸ் யாரும் இல்லையே, அங்கெல்லாம் பூசாரிகளா அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானே இருக்காங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரேசிசம் இல்லையே, உயர்வு தாழ்வுன்றது இல்லையே. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா வந்து பிராமணியம் உள்ள இருக்குது, அதனால மற்றவங்கள அவங்க உள்ள விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. காவல் தெய்வத்தினுடைய எந்த ஒரு வரலாறுலையுமே எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அதுல உங்களுக்கு அந்த ஆரியம் திராவிட கோட்பாடே இருக்காது. ஓகேங்களா, அவங்க மதத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஒரு சமூகம் இருக்கும், சமூகம் தொடர்ந்து வழிபட்டு இருப்பாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கல பல மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற ஊர்ல இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் வருஷம் ஆனா கரெக்டா அந்த திருவிழாப்ப அந்த இதுக்கு ஆஜராயிடுவாங்க. அந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறதுல இருந்து அந்த அந்த அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாரும் வந்து நிப்பாங்க. ஓகேங்களா, இந்த பாண்டிங்கை உடைக்கிறது தான் உங்களுக்கு வந்து மதம்ன்ற கான்செப்ட். நம்ம மதம்ன்ற கான்செப்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கான வரலாறு நமக்கு தெரியாம போயிடும், சமூக வரலாறு என்னன்றது நமக்கு தெரியாம போயிடும். ஓகேங்களா, எல்லாமே ஒரே மதம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நீங்க இப்ப இவங்களெல்லாம் எந்த மதத்துக்குள்ள கொண்டு வருவீங்க? நீங்க இந்து மதத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, இஸ்லாமிய மதத்துக்குள்ள கொண்டு போக முடியாது, கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. கரெக்டு தானே? அப்போ இந்து மத சடங்குகள்ல பல முக்கியமான சடங்குகள்ல பல்லக்கு தூக்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே இஸ்லாமியர்கள் வராங்களே, மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க, மக்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து இது இப்போ மதத்தினுடைய பேரால நம்ம வந்து தொடர்ந்து அவங்கள எதிரிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தரிக்காம இருந்தால் போதுமானது. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். குலதெய்வ வரலாறுலாம் எனக்கு தெரிஞ்சு கருப்பசாமி, ஐயனார், மாடசாமி இவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் வரலாறு, ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் வரலாறு கிடையாது. கருப்பசாமி வரலாறுலாம் 500 வருஷத்துக்கும் மேலே. பத்ரன்னு ஒரு குலதெய்வம் இருந்தார், யாருடைய வாரிசு? வீரபத்ரன். வீரபத்ரருடைய பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தினுடைய வரலாறு மட்டுமே 800 வருஷத்துக்கும் மேல பழசு. ஓகேங்களா, இப்படி நீங்க போக போக அது போயிட்டே தான் இருக்கும். ஓகே சார், இன்னைக்கு வழிபாடு முறைகள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும், இதுல இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, ஆடியன்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அவங்களோட கேள்விகள் எல்லாமே கமெண்ட்ல வரும். அடுத்த பதிவுலயும் வந்து அந்த கமெண்ட்ஸை பத்தி ரொம்ப தெளிவா பேசலாம் சார். நன்றி. நன்றி.